ஹாய் லேடிஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பாலி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். ஓகே லேடிஸ், இன்னைக்கு வந்து என்னென்ன முடிஞ்ச ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். ஓகே, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், சில பேருக்கு தெரியாது. ஓகே கஸ்டமர்ஸ் அண்ட் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே உங்களுக்கு நான் இன்னைக்கு கொடுக்க போகிற டிப்ஸ் என்னன்னாக்கா, இது வந்து டிப்ஸ்னும் சொல்ல முடியாது, எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவம். ஓகே, எனக்கு வந்து சென்சிட்டிவ் ஆயிலி பிம்பிள் ஸ்கின், ஓகே இந்த மாதிரி இருக்கும்போது என்னால் நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ண முடியாது, அலர்ஜிக் ஆயிரும். ஓகே அலர்ஜிக் ஆயிரும்னாக்கா எந்த மாதிரினா, எனக்கு வர அலர்ஜிக் வந்து சென்சிட்டிவாக இருக்கும். எப்படின்னா, முதல்ல நம்ம ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ணிட்டோமா, ஒரு சோஃபோ ஒரு கிளைன்சரோ ஏதாவது ஒரு க்ரீமோ இல்லை ஃபவுண்டேஷனோ, ஸோ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நான் என் ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிட்டேனாக்கா, முதல்ல ஒரு சோப்பு சோப்பாக குட்டி 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 குட்டியாக முகம் ஃபுல்லாக வரும், அப்புறம் அது அரிக்கும், அப்புறம் அது வீங்கும். ஸோ இந்த இது நல்லா வர்றதுக்கே வந்து நம்ம கிளினிக் போனாலும் சரி, நம்ம வந்து ஏதாவது ஃபார்மசியில் வந்து அதுக்கு வேண்டிய அலர்ஜிக் மருந்தோ சாப்பிட்றதோ இல்லை க்ரீமோ வாங்கி நம்ம போட்டால் கூட, ஸோ அது வந்து டைம் எடுக்கும். நார்மல் ஸ்கின்க்கு வர்றதுக்கே வந்து 5 to 7 days ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால நான் ரொம்ப பயப்படுவேன் ஏதாவது ஒரு க்ரீமோ ஒரு ப்ராடக்டோ ஃபேஸ்க்கு வந்து ட்ரை பண்ணுறது. ஓகே லேடிஸ், எந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்ன நம்மளோட ஸ்கின் என்ன, நம்ம ஸ்கின் டைப் எந்த மாதிரி அப்படின்னு நம்ம முதல் தெரிஞ்சிருக்கணும், அனலைஸ் பண்ணியிருக்கணும். ஓகே நம்ம எந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம், நம்ம ஸ்கின் டைப் என்ன, ஆயிலியா நார்மலா ட்ரைனஸ்ஸா இல்லை ஓவரா பிம்பிள்ஸாக இருக்குமா, எதை எதை யூஸ் பண்ணாலும் சென்சிட்டிவாக இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அப்புறம்தான் நம்ம வந்து ப்ராடக்டை செலக்ட் பண்ண முடியும். ஓகே இவங்க பாய்க்கிறாங்க அவங்க பாய்க்கிறாங்க சூட்டபிளாக இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம பாய்க்க முடியாது, நம்மளோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து ப்ராடக்டை யூஸ் பண்ண முடியும். ஓகே லேடிஸ், நான் வந்து இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப நீட்டாக எடுத்துகிட்டு போல, நான் வந்து ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் கொடுக்கறதுக்கு தான் இங்கே வந்தேன். ஓகே நிறைய பேர் நம்ம வந்து ஸ்கின்னை வந்து ஒயிட்டனிங் பண்ணுறோம், ஃபேஸும் ஒயிட்டனிங் பண்ணுறோம். ஓகே இந்த மாதிரி ஒயிட்டனிங் பண்ணும் போது ஏன் சட்டுன்னு நம்மளோட ஸ்கின் வந்து திரும்பியும் டல்லாயிருது, அதுதான் கேள்வி. ஓகே ஏன் திரும்ப டல்லாயிருது, நல்லா ஒயிட்டனிங்காக இருக்கும் திடீர்னு டல்லாயிரும், அதுக்கு நிறைய காரணம் இருக்கலாம். ஓகே சன்பர்னாக இருக்கலாம், இல்லை உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம், இல்லை வந்து வெளியில் வந்து ரொம்ப வந்து நம்ம அலைச்சல் இருந்திருப்போம். ஸோ நிறைய காரணம் இருக்கும், நம்மளுக்கு அந்த காரணம் வேணாம். எதுனால நம்ம ஒயிட்டனிங் செஞ்சு நல்லா இருந்த ஃபேஸ் திரும்பியும் நம்மளுக்கு டல்லாக போகுது, அதுதான் இப்போ கேள்வி. ஓகே இதனால நிறைய காரணம் இருக்குது, இருந்தாலும் நம்ம அதை பற்றி பேச வேணாம். நம்ம இப்போ பேச போகிறது வந்து ஓகே நம்ம ஸ்கீனை நம்ம எப்படி டேக் கேர் பண்ணுறது, என்ன ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணாலும் சரி, எங்கே நம்ம ஃபேஷியல் செஞ்சாலும் சரி, ஓகே இதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது. ஓகே என்ன டிப்ஸ்னாக்கா, ஓகே நம்ம யூவி ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணுறோமா, யூவி சம்மந்தப்பட்ட க்ரீம் இல்லை லோஷன் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். சன் ப்ரொடெக்ஷனுக்குன்னு தனியாக அதுக்கு தகுந்த டைப்பில் வந்து க்ரீம் ஜெல் லோஷன் டைப்பில் நம்ம ஃபேஸ்க்கு நம்ம பாடி ஸ்கின்க்கு தகுந்த ப்ராடக்ட் இருக்குது. ஓகே நம்ம வந்து டெய்லி வந்து டே க்ரீம் யூஸ் பண்ணுவோம், ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவோம், ஓகே இல்லாட்டினா காம்பேக்ட் பவுடர். ஸோ க்ரீம் போடுறோமோ இல்லையோ இந்த மாதிரி யூவி சன் ப்ரொடெக்ஷன் அதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் இல்லை காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஸ்கின் வந்து இந்த மாதிரி பாதிப்புக்கு ஆளாகாது. ஸோ இது வந்து நம்ம வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ஃபேஸும் சரி நம்ம பாடியும் சரி நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஓகே எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவத்தை நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். எனக்கு அலர்ஜிக் ஸ்கின் உங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ப்ராடக்ட் நிறைய ப்ராண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு சூட்டபுளாக இல்லை அலர்ஜிக் ஆயிரும். ஓகே லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு 2 months முன்ன நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கி ட்ரை பண்ணேன், பியூரி யூவி. ஓகே இதில் வந்து இது வந்து வாட்டர் பேஸாக இருக்கு, ஓகே இது வந்து வாட்டர் பேஸாக இருக்கு. ஓகே வாட்டர் பேஸ்னா இது வந்து வாட்டரியாக இருக்கு. ஸோ வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரையாக உள்ளவங்க
ஆயிலியா உள்ளவங்களும் சரி இதை பாய்க்கிறது ரொம்ப சூட்டபிளா இருக்கு. ஸோ என்னோட கஸ்டமர் வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின்க்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின், ஸோ வந்து இதை போடும்போது நம்மளோட பிஹெச் லெவல் வந்து நார்மலுக்கு வருது. ஓகே, நம்ம க்ரீம் போட்டு அதுக்கு மேலே அப்ளை பண்ணலாம். ஓகே, ஃபவுண்டேஷன் போட்டுட்டோம் இல்லை காம்பேக்ட் பவுடர் போடுறதுக்கு முன்ன இதை போட்டுட்டு நம்ம காம்பேக்ட் பவுடர் போடலாம். ஸோ இந்த மாதிரி போடும் போதே நம்மளை வந்து நம்மளோட ஸ்கினை வந்து அது ப்ரொடெக்ட் பண்ணுது. நான் வந்து ஒரு 2 மந்த்ஸாக இதை போடுறேன். எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து அலர்ஜிக் இல்லை, சென்டிஸ்தி ஃபார்மும் இல்லை, நார்மலாக இருக்குது. அது மட்டும் இல்லை மாய்ஸ்சரைசராக இருக்குது. ஸோ என்னோட ஸ்கின் வந்து முன்ன மாதிரி வந்து நிறைய பிம்பிள்ஸ்லாம் வரல, டல்லாக ஆகலை. ஸோ இதை நான் பாய்ச்ச ஒரு அனுபவத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே லேடிஸ், கண்டிப்பாக நீங்களாம் வந்து யோசிப்பீங்க எந்த மாதிரி யூவி வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. இன்னொன்று, ரொம்ப பேர்த்துக்கு தெரியாது, சிலருக்கு தெரியாது, சிலருக்கு தெரியும். சிலருக்கு வந்து இதை பற்றி நாலேஜ் அதிகமாக இருக்கும், சிலருக்கு நாலேஜ் இருக்காது. சில பேர் வந்து வாங்கி அது இதுன்னு பாய்ச்சி ஃபேடப் ஆகினமும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நான் வந்து இதை பாய்ச்ச ஒரு அனுபவத்தில் நான் சொல்கிறேன். சென்சிட்டிவ் அலர்ஜிக் ஸ்கின், ஓகே, நம்மளை நம்மளோட ஸ்கினை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூவி ப்ரொடெக்ஷன் நீங்கள் வாங்கி பாய்க்கலாம். பியோரி யூவி, இது வந்து வாட்டர் பேஸில் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது ஸ்கின்க்கு. ஸோ இது வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஷார்ட்டான டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே லேடிஸ், இன்னைக்கு நம்ம வந்து நம்மளோட டாபிக்கு வருவோம், டாக்டர் பாலி ரீஸ்பா வாஷ். ஓகே, நிறைய லேடிஸுங்களுக்கு வந்து டாக்டர் பாலி ரீஸ்பா வாஷ்னா என்னன்னு தெரியல. ஓகே, ரீஸ்பா வாஷ்னாக்கா வந்து இன்டிமேட் வாஷ், லேடிஸுங்களோட ப்ரைவேட் பார்ட்டுக்காக நம்ம வந்து தயாரிக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட் டாக்டர் பாலி ரீஸ்பா வாஷ். 32 மூலிகையில் இதில் வந்து ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்டே வந்து மஞ்சள், 50% நம்ம வந்து மஞ்சள் இதில் வந்து கலக்கப்பட்டிருக்கு. ஓகே, மஞ்சளோட மகிமை எல்லாருக்கும் தெரியும். மஞ்சள், வெத்தலை, இன்னும் நிறைய பொருட்கள், 32 பொருட்கள் இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். கேகேஎம் அப்ரூவல் பண்ணுது. இதை வந்து நம்ம கேரள ஆயுர்வேதிக் ஃபார்முலாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு ப்ரோடக்ட். ஓகே, இதை யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தா எல்லா வயதினர் பெண்களும் இதை யூஸ் பண்ணலாம். எல்லா மாதிரி பிரச்சனைக்கும் வந்து பிரச்சனைனா ப்ராப்ளம், லேடிஸுங்களோட பர்சனல் ஏரியாவில் உள்ள ப்ராப்ளம்க்கு வந்து இது வந்து நல்ல சொல்யூஷன் கொடுக்குது. அது மட்டும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லாதவங்களும் இதை நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. 6 hours, 8 hours, 10 hours, 12 hoursன்னு வெளியில் இருக்காங்க. இப்போது லேடிஸ்லாம் வேலைக்கு போகிறாங்க, பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணுறாங்க, ட்ரைவ் பண்ணுறாங்க, ஜீன்ஸ் போட்டிருக்கோம், எந்த காத்தோட்டமும் இல்லாமல். ஸோ வந்து க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா டாக்டர் பாலி வீஸ்பா வாஷை தொடர்பு கொள்ளுங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னாக்கா, ஸோ நீங்கள் வந்து எங்களை வந்து தொடர்பு கொண்டீங்கனாக்கா உங்களுக்கு ஃப்ரீ கன்சல்ட் கிடைக்கும். டாக்டர் பாலி வீஸ்பா வாஷ் 2-in-1, லேடிஸ்களோட எல்லா பிரச்சனையும் ஃபியூ டேஸில் பறந்து போயிடும். நிறைய லேடிஸுங்களுக்கு இது என்னன்னு தெரியல. ஓகே, இப்போ வந்து சில பேர் என்னை கேட்கலாம், ஓகே லேடிஸ் இந்த ப்ராடக்ட் 100 ml ரொம்ப திக்காக இருக்கும், இது வந்து ஜெல் டைப். ஸோ இதை வந்து ஒரு ட்ராப்ஸ் எடுத்து நம்ம யூஸ் பண்ணாலே போதும் டே அண்ட் நைட். ஸோ உங்களுக்கு ஃபியூ டேஸ்லேயே வந்து உங்களுக்கு த பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஓகேயா லேடிஸ், உங்கள் ஸ்கின்னை பொறுத்து, உங்கள் ப்ராப்ளமை பொறுத்து அப்படிலாம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு கூட உள்ள டேட்டிஸ்ன 2 weeks இந்த பாட்டில் முடிகிற காட்டியுமே இந்த பாட்டில் வந்து பாய்க்கிறவங்க கையில் இருக்குது. சில பேர் வந்து 1 மாதம் பாய்க்கிறாங்க, சில பேர் 5 மாதம், சில பேர் 8 மாதம் பாய்க்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி எந்த முறையில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின் தான். ஸோ இந்த பாட்டில் முடிகிற காட்டியும் உங்களுக்கு நல்ல சொல்யூஷன், நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை லேடிஸ், நார்மல் ஃபெமினின் வாஷுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இதை பாய்ச்சவங்களுக்கு தான் இதோட அனுபவம், இதுலேருந்து அனுபவம் கிடைச்சவங்களுக்கு தான் இதை பற்றி தெரியும். ஸோ இதை வாங்குறதுக்கு முன்ன இதை பார்க்கும் போது இது ஏன் 59 ringgit இருக்குது, இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு நிறையா பேர் யோசிக்கலாம். இது 32 மூலிகை, நிறைய இன்க்ரீடியன்ஸில் நம்ம வந்து நல்ல தரமாக ஹை குவாலிட்டியில் கேரளா ஆயுர்வேதிக் ஃபார்முலாவில் தயாரிக்கப்பட்டிருக்கோம்.
KKM approval. So அது மட்டும் இல்ல நம்மளோட லேடிஸ்ங்களோட மிஸ் பி ஏரியால வந்து பிஹெச் லெவல்ல நார்மல் படுத்துது. நிறைய பேருக்கு வந்து இன்ன வரைக்கும் தெரியாது மிஸ் வி எப்படி டீடாக்ஸ் பண்றது. ஸோ டாக்டர் பாலி வி ஸ்பா வாஷ் வந்து மிஸ் வி ஏரியா வந்து டீடாக்ஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஸோ இது வந்து 59 ரிங்கிட்க்கு வந்து யா நான் நார்மல் பவுச்சுட்டு போயிடலாமே அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ அந்த நார்மல் ஃபெமினின் வாஷ்க்கும் இதுக்கும் கொஞ்சம் இல்லை நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ அதை நீங்கள் வந்து மாதம் கணக்கில் வருஷம் கணக்கில் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அதோடய ப்ரைஸ் கூட வந்து சீப்பாக இருக்கலாம். ஆனால் அது வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கா அப்படின்னு நீங்கள் இன்னொன்று யோசிக்கணும். ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லாதவங்க கூட வந்து இதை நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி பவுச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க கொடுத்த ஃபீட்பேக் எல்லாம் நான் ரொம்ப க்ளீனாக இருக்கேன், ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், இது வரைக்கும் இவ்வளோ பிரச்சனை எனக்கு இருக்குன்னு எனக்கே தெரியாது. ஸோ இதை பாய்க்கும் போது தான் என்னோடய பிரச்சனையெல்லாம் இல்லை, எனக்கு அந்த பழைய ரிசால் எதுவுமே இல்லை, எனக்கு வந்து த பெஸ்ட் ரிசாலாக இருக்கு. ஸோ நான் இதுக்கு முன்ன வந்து என்ன நினச்சிருந்தேனாக்கா எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு நினச்சிருந்தேன். இப்போ தான் எனக்கு தெரியுது எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஸோ எனக்கு வந்து இப்போ ஸ்வைட்டாக இல்லை, எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஸோ இன்னும் நிறையா அவங்க சொல்லும் போது நம்மளுக்கு கேட்க இது வந்து ஹாப்பியாக இருக்கும். ஓகே, டாக்டர் பாலி வி ஸ்பா வாஷ் நிறையா லேடிஸுங்களுக்கு உமன்களுக்கு கேர்ள்ஸுங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. லேடிஸ் மன அழுத்தத்தில் இருக்கீங்களா, த்ரேஸாக ஆகுறீங்களா அடிக்கடி? ஸோ மிஸ் வி ஏரியாவில் உள்ள ப்ராப்ளம்காக நிறைய பிரச்சனை இருக்குது கேர்ள்ஸ்லேருந்து லேடிஸ் வரைக்கும் உமன் வரைக்கும். ஸோ டாக்டர் பாலி வி ஸ்பா வாஷை தொடர்பு கொள்ளுங்கள், ஃப்ரீ கான்சல்ட் எடுங்க. ஸோ உங்கள் பிரச்சனையை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு வேண்டிய சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே லேடிஸ், திரும்பியும் சந்திப்போம். எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் தேங்க்யூ. ஓகே லேடிஸ், உங்களுக்குலாம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், சின்ன இன்ஃபர்மேஷன் இல்லை, இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன். அடிக்கடி நம்ம வந்து ஞாபகம் மூட்டிக்கிட்டே இருக்கணும் நம்மளுக்கே, ஏன்னா முன்ன இருந்த சூழ்நிலை இப்போ கிடையாது. நம்ம மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தோட பாதுகாப்பும் நம்ம கையில் தான் இருக்குது. ஓகே லேடிஸ், வீட்டு விட்டு வெளியாகிறதுக்கு முன்ன முகக்கவசம், ஃபேஸ் மாஸ்க், ஓகே எக்ஸ்ட்ராவா ஸ்பேரில் வந்து நம்மளோட ஹேண்ட்பேக்கில் வச்சுருங்க. ஹேண்ட் சானிடைசர் ஒரு சின்ன பாட்டிலையும் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிங்க. ஸோ நம்ம வீட்டை விட்டு வெளியாகிறதுக்கு முன்னே இதெல்லாம் ரெடியாக இருக்கானே ரீகன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வீட்டு விட்டு வெளியாகுங்க. எங்கே போனாலும் மயச ஜாத்ரா ஸ்கேன் பண்ணுங்கள், இல்லை நோட்ஸில் எழுதுங்க. ஓகே லேடிஸ், என்னோடய வீடியோ கீழே வந்து ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லை லேடிஸ், என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே லேடிஸ், பாய் பாய்.